எனக்குன்னு ஒரு நிரந்தர அடையாளம். விஐபி கேமஸ் வெல்கம் பேக் டு வேபி கேமிங். உங்கள் கேஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு தரமான சிறப்பான கண்டென்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தல தோனி அதாவது எம்எஸ் தோனி கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேம் குள்ளே வரப்போது, முக்கியமாக ஹெலிகாப்டர் ஷாட் எமோட் கூட வரப்போது. ஸோ இது முக்கியமான அப்படி இது மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்குது. ஸோ மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முடிஞ்ச ஒரே ஒரு லைக் ஒரே ஒரு ஷேர் மட்டும் பண்ணிடுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் வந்து இந்த போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஸோ நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்குது, சர்ப்ரைஸ் வீடியோ இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். காலையில் கிட்டத்தட்ட ஒரு 8:00 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் ஆயிரும். ஸோ மறக்காம எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பெஷலான வீடியோ, ஒரு நியூ சர்ப்ரைஸ் கூட இருக்குது உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ முக்கியமாக எனக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ஸ்பேஸ் ஸ்பீக்கர்ஸ் ராயல் வந்தது, ஓரளவு நல்ல நல்ல பண்டில்ஸ் இருக்குது. பட் ஐ திங்க் நீங்கள் வந்து எடுக்கிற எதுக்கு மக்களை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா வந்து டெஃபினட்டாக ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனும் சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுலப்பா ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறைய பேர் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கொஸ்டின், ப்ரோ ஓபி 32 ப்ரோ அந்த அண்ட் அப்டேட் வந்து என்னைக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. வாய்ஸ் ரோல் ஆகுது, பரவாயில்ல, பேக் டு ஃபார்ம். ஓகே, ஸோ பரப்புற 19 வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 19 வந்து பேஷ் அப்டேட் வந்து வரப்போறாங்க. ஸோ அன்றைக்கி வந்து உங்களால் டெஃபினட்டாக கேம் ஆட முடியாது, பட் பரவாயில்ல அன்றைக்கி வந்து நம்ம வீடியோஸ்லாம் இருந்தால் மறக்காமல் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ அதாச்சும் அன்றைக்கி ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ வந்து போடலாம். ஸோ முக்கியமாக பேட்ச் அப்டேட் வந்து வரப்போகிற ஜனவரி 19. ஸோ அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா OB32 வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ இது தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கொள்ளட்டும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த லவர்ஸ் டே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் கொண்டு வருவான். ஸோ அதோட லாபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதான் இப்போ லாபி, இல்லை லோடிங் ஸ்க்ரீனாக இருக்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ வந்து டெஃபினட்டாக வந்து கேமில் அப்டேட் பண்ணப்படும், ஒன்று லாபியாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு லோடிங் ஸ்க்ரீனாக கூட இருக்கலாம். ஸோ இந்த இதில் வரப்போகிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் சிங்கிள்ஸ்க்கு எதிரான ஈவெண்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் தோணும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது கண்டிப்பாக வரும். ஸோ அந்த டைம் வந்து லவர்ஸ் டேக்கு வந்து ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கியமாக எமோட் பார்ட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, எமோட் பார்ட்டி வரல டீம் கூட. ஸோ அந்த ரோஸ் எமோட் இல்லை அந்த ஹார்ட்டின் எமோட் இது ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஈவெண்ட்டில் கொண்டு வருவான். ஸோ அதனால் அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது பற்றி ஆல்ரெடி வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ என்ன போட்டோம், ஸோ லவர்ஸ் டே நெருங்கிறப்போ இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு நிறையா இதை வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கொலாபரேஷன் வந்து பண்ண போகிறது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ 100% எப்போ கன்ஃபார்ம் ஆகுது அப்போ வந்து சொல்கிறேன். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெலிகாப்டர் ஷாட் எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது, அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 90% கன்ஃபார்ம். அடுத்து எம்எஸ் தோனி கேரக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுதுயா? ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம தலை தோனியை வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்கிறது மாட்டிங்க. ஸோ ஐ திங்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கிரிக்கெட் பார்க்குற எல்லாருமே மோஸ்ட்லி தோனி வந்து பிடிச்சிருக்கும். ஸோ அவர் சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து வரப்போகுது, பட் அவர் சம்மந்தப்பட்ட கேரக்டர் இருந்த விட அவரே கேரக்டர் தான் வரப்போகிறார், சரிங்களா? ஃப்ரீ ஃபயரில் தோனி கேரக்டர் வந்து வரப்போகிறது ஒரு 50% கன்ஃபார்ம். அவருக்கு என்ன மாதிரி பவர் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. அடுத்து எல்லாரோட ஃபேவரட் அந்த ஹெலிகாப்டர் ஷாட் இருக்குல்ல, ஸோ அது மாதிரியே ஒரு எமோட் கூட வந்து பார்த்தீங்கன்னா விட போகிறாங்களாமா? ஸோ அதுக்கு வந்து ஒரு அதுக்கான ப்ரூஃப் கூட உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அது வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா, ஸோ அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ ஹெலிகாப்டர் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாதுல்ல. ஸோ எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க எவ்வளோ யாரும் இருக்க மாட்டிங்க. ஸோ முக்கியமாக அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டோட எமோட் ஏன் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அட்வான்ஸ் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்காது, அதாவது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ஏதாச்சும் ஒன்று டவுன்லோட் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா அதோட பேர் காட்டும். ஸோ அதில் வந்து பாருங்களேன், ப்ளீஸ் டவுன்லோட் ஹெலிகாப்டர் ஷாட் அப்படின்னு சொல்லி போட்டு எக்ஸ்டிங்ஷன் பேக்னு போட்டிருக்கு. ஸோ இது மூலமாக என்ன தெரிய வருதுன்னா ஹெலிகாப்டர் ஷாட் எமோட் வர போகிறது கிட்டத்தட்ட 90% கன்ஃபார்முங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு தோனி கேரக்டர் வரும், ஹெலிகாப்டர் ஷாட் எமோட் வரும். ஸோ கிரிக்கெட் ஃபேன்ஸ், தோனி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அடிச்சு தூள் பண்ணுங்கள், நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரப்போகுது. ஸோ முக்கியமாக இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் டெஃபினட்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரேசில் சர்வர் இருக்குல்ல, அதில் ஒரு தரமான ஈவெண்ட் விட்டுருக்கா மக்கி. ஸோ ஒரு டோக்கன் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி ஈவெண்ட் விட்டு, ஸோ அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணி அதில் இத்தனை இத்தனை டோக்கன் இருந்தால் கிட்டத்தட்ட 9999 ரேமன் ஓசியில் தர மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து நான் கேள்விப்பட்டேன். ஸோ உங்கள்கிட்ட யார்ட்டாச்சும் பிரேசில் சர்வர் இருந்ததுன்னா மறக்க போய் செக் பண்ணி பாருங்கள். நான் என்ன செக் பண்ணி பார்க்கல, பட் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து கிடச்சிது. ஸோ பிரேசில் சர்வரில் இந்த மாதிரி வந்துருக்குது. ஸோ இதே நான் உங்களை சொல்கிறேன்னா அடுத்த சர்வரில் எப்படி விட்டுருக்காம்ப்பா அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஸோ வேறு சர்வர் என்ன நடக்குது அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹோலி ஈவெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது, சரிங்களா? ஸோ ஹோலி வந்து எப்போ வருதுன்னு எனக்கு தெரியல, பட் ஹோலியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோவாலி, ஸோ அடுத்து அந்த ஃபீமேல் பண்டில், அது மெயில் பண்டலாக ஃபீமேல் பண்டலாக, சரி ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குது. ஸோ மெயில் பண்டில் யா மெயில் பண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அடுத்து இந்த பேனர், இந்த கட்டான ஸ்கின், அடுத்து வந்து இந்த M1917க்கான ஸ்கின்னு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோலி ஈவெண்ட்ஸில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கியமாக இன்னும் நிறைய ஃப்ரீ வார்ட்ஸும் தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பேஸ்ட் 2 வந்து கிடச்சதுக்கப்புறம், ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து
அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கேன் ஸ்பீடாக. அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் என்ன பண்ணணும், மூணாவது வாட்டி சொல்கிறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து கொண்டு வர போகிறான். ஸோ அதில் என்ன மாதிரி கேட்டிருக்கான்னா, செலக்ட் யுவர் ஏஜ்னு கேட்டு 13 கீழே இருக்கேன், 13 டு 17 இருக்கேன், 18 ப்ளஸில் இருக்கேன், 18 ப்ளஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்குது. ஸோ இது எதுக்கு கேட்குறான்னு தெரியல, பட் இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் வந்து ஆஃப்டர் ஓபி 32 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து வந்துடும். ஸோ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ இது வந்தால் தான் இது எது கேட்குறானுங்க அப்படின்றது தெரியும். ஷோயாக வெயிட் பண்ணி பார்ப்போம் வரப்போ 10th தேதி அப்டேட் வந்துடும்ல, 19th வேறு ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க, கொடுமையிலும் கொடுமை. ஓகே மக்களே, ஸோ இன்னைக்கான அப்டேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ வாய்ஸ் கொடுக்குறப்ப ரொம்பவே ரோல் ஆயிடுச்சு. ஸோ ஏன் தெரியல, வாய் வந்து நாட்டியம் ஆடுகிறது, பட் பரவாயில்ல, நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலையில் போட்ட 29 ஏர் ட்ராப் வர வைக்கிறதுக்கான ட்ரிக் வந்து பார்க்கலாம் பாருங்கள். நாளைக்கு காலையில் ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்குது, சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல் அண்ட் தென் பை.